அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அற்புதமான ட்ரிபிள் நைன் மேஜிக் டே இரவு ஒன்பது மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்களுக்குள்ளாக வெறும் ஒன்பது முறை இந்த எளிமையான வாக்கியத்தை எழுதி பாருங்கள் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது போன்ற மேஜிக் டேஸ் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு மேஜிக் டேன்னு சொல்லலாம் இதற்கு காரணம் பொதுவாகவே ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் அதீதமான சக்தி கொண்டது நம்முடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியது அப்படிப்பட்ட ட்ரிபிள் நைன் ஆதிக்கம் நிறைந்த அற்புதமான மேஜிக் டே நாளைய தினம் இதை தாண்டி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதே போலதாங்க இப்போ நம்ம பார்க்க போறதுமே மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை தினம் இந்த சிம்பிளான மெத்தேட யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த ஆற்றல் மிக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்ல ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் சோ இந்த டெக்னிக்கல் ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் சரிங்க இந்த ட்ரிபிள் நைன் மேஜிக் டேனா என்னன்னு

குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கோரிக்கையும் இன்றி இந்த டெக்னிக் நீங்க மகிழ்ச்சியான மனநிலையோட ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல செய்தியோ அல்லது நல்ல விஷயமோ உங்களுக்கு நடக்கும் கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம் இதை தாண்டி நாளைய அற்புதமான இந்த ட்ரிபிள் 9 மேஜிக் டேவை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு படிவங்களை நம்ம அப்லோட் பண்ண போறோம் சோ எல்லா மெத்தடையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அல்லது உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஏனா இவை அனைத்தையுமே நாளை ஒரு நாள் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க இந்த டெக்னிக்க பொறுத்த வரைக்கும் நேரத்தை மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் டைம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனா இந்த டெக்னிக்க மற்ற டைம்ல யூஸ் பண்ணக்கூடாதங்க सपोज நீங்க இந்த வீடியோவை லேட்டா பாக்குறீங்க டைம் கடந்து பாக்குறீங்கன்னா நீங்க வருத்தப்படாதீங்க ஒவ்வொரு மாதமுமே இது போன்ற மேஜிக் டேஸ் நமக்கு வரும் அந்த நேரத்துல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போன்ற மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த வீடியோவை நாங்க தாமதமா பார்த்திருக்கோம் டைம் இப்ப முடிஞ்சு போச்சு சோ நாங்க என்ன பண்ணணும் இதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறீங்க இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தவற விட்டுட்டீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க சரிங்க இந்த டெக்னிக்ல அற்புதமான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் புதியதாக பாக்குறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய எண்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தினை குறிக்கும் அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில காம்பினேஷன் ஆஃப் நம்பர் நம்பர்ஸ் இருக்கும் டபுள் டிஜிட்ல இருந்து டுவெண்டி டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் சீரிஸ் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போவது ட்ரிபிள் டிஜிட் நம்பர் அதாவது ட்ரிபிள் நைன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்க அடுத்ததாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மந்திர சொற்கள் ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க சோ எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போவது தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மந்திர வார்த்தைகள் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நம்முடைய தேவைகளை அதாவது நம்முடைய மேனிபெஸ்டேஷனை அதி விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்ட கோரிக்கைன்னு கிடையாதுங்க அது பண தேவையாக இருக்கலாம் திருமண தடையை நீக்குவது உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் நல்ல உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம்னு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோடு இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை வெறும் ஒன்பது முறை எழுதினால் போதும் மிகப்பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சரிங்க அந்த வாக்கியம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை நிற கோடு போடாத இல்லாத பேப்பர் எடுத்துக்கோங்க கசங்கி போன கிழிஞ்சு போன பேப்பர் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும் ரெட் அண்ட் பிளாக் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் நேரம் அதே போல இரவு ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெண்டு டைமிங்ஸ்லயும் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் விருப்பப்படுறவங்க நீங்க எழுதிக்கலாம் ஆனால் ஒரு நேரத்துல எழுதினாலே போதும் முழு பலன்களை நம்மால் பெற முடியும் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க ட்ரிபிள் நைன் அபரிமிதத்தை நான் பெறுகிறேன் 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 ட்ரிபிள் நைன் அபரிமிதத்தை நான் பெறுகிறேன்

மணிப்பர்ஸ் பர்ஸ் வேலட் ஹேண்ட் பேக் அல்லது உங்களுடைய ஷோல்டர் பேக் வீட்டில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறைன்னு எங்க வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பான செய்தி அல்லது சந்தோஷமான விஷயம் நடந்ததற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எரிக்கலாம் ஆனால் உங்களுக்கு முழு சந்தோஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் எரிக்கணும் அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் சில பேருக்கு தமிழ் எழுத தெரியாதவங்க இங்கிலீஷில் வாக்கியம் கேட்குறீங்க கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அந்த வாக்கியத்தை நம்ம கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் சேனல் அல்லது நம்ம டிவைன் ரோட் சேனல் கூட நான் கொடுக்கறேங்க இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி